ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பரலோக சாட்சி. சில வேளை நாம் குற்றமற்றவர்களாக இருக்கும் போதே நம்மில் இல்லாத பழிகள் சாட்டப்படலாம். நம்மில் தவறு ஒன்றும் இல்லாத போதே அவதூறுகளை பிறர் அள்ளி வீசலாம். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய உண்மையை நிரூபிக்க எந்த வழியும் தைக்காமல் போகலாம். நம்முடைய குற்றமற்ற நிலையை ஒருவர் கூட கவனிக்காமல் போகலாம். நமக்காக சாட்சி சொல்ல எவருமே இல்லாமல் போகலாம். ஆனாலும் தன்னுடைய தவறற்ற நிலையை குறித்த முழு நிச்சயத்தையுடைய நீதிமான் அதனால் நம்பிக்கை இழந்து போக மாட்டான். உலகம் தனக்கு சாட்சி கொடுக்க தவறினால் கூட பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய இதய உண்மைக்கு சாட்சியாய் இருக்கிறார் என்ற பூரண நம்பிக்கையில் மனதை தேற்றி கொண்டு திடனாக இருப்பான். சில நேரங்களில் நமக்கு எதிராக பேசப்படும் சில விஷயங்களுக்கு நாம் தாவீதை போல செவிடர்களாகவும் அதற்கு மறுபதில் பேச இயலாத ஊமையர்கள் போலவும் இருப்பது நல்லது. ஏனென்றால் சில சூழ்நிலைகளில் நாம் எவ்வளவு பேசி சில காரியங்களை விளங்க செய்ய விரும்பினாலும் அதனால் நல்ல பலன்கள் ஏற்பட போவதில்லை. அதற்கென்று ஒரு நேரம் வரும். அப்போது நமது நியாயத்தை நாம் நிரூபிக்க தேவையில்லை, தேவனே நிரூபிப்பார். ஆம், நாம் குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்கும் போது அநீதியான காரியங்களை குறித்து கர்த்தரே பார்த்து கொள்ளட்டும் என்று நாம் சும்மா இருக்க பழகி கொண்டால் அதனுடைய முடிவுகள் மேன்மையாகவே இருக்கும். ஆம், உத்தமனுக்கு தேவன் என்றுமே உறுதியான சாட்சியாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் உடனடியாக வந்து நம்முடைய உண்மை நிலையை உலகிற்கு காண்பிக்காமல் போகலாம். ஆனாலும் அவர் தம்முடைய சாட்சி விளங்க பண்ணாமல் போவதில்லை. வேதாகமத்தை பார்க்கும் போது உத்தமமாக நடந்த தம்முடைய தாசர்களின் உண்மையை நிரூபித்து காட்டுவதில் தேவன் அவசரம் காட்டியதில்லை. ஆனால் தேவன் தங்களின் நீதியை ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு நிந்தைகளையும் அவமானங்களையும் பொறுமையாய் சகித்தவர்களை அவர் ஒரு நாள் மற்றவர் வெட்கப்படும் அளவிற்கு உயர்த்தி காட்டாமலும் இருந்ததில்லை. குற்றமிட்ட யோசேப்பின் மேல் பழி கூறப்பட்ட போது அவனால் உடனேயே தன்னுடைய குற்றமின்மை நிரூபிக்க இயலவில்லை. தேவனும் உடனே வந்து அவனுக்காக வாதாடி நிரூபிக்கவில்லை. ஆனால் ஏற்ற வேளை வந்தபோது நீதியின் தேவன் அவனை எல்லோர் முன்னிலையிலும் உயர்த்தி அவனுடைய உண்மைக்கு செயல் மூலம் உறுதியான சாட்சியை கொடுத்தார். சிந்தனைக்கு. கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருப்பவன் மனிதர்களின் குற்றச்சாட்டுகளால் மனமுறிந்து போவதில்லை. கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருப்பவன் மனிதர்களின் குற்றச்சாட்டுகளால் மனமுறிந்து போவதில்லை.